அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 நடந்த எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் பார்த்து போட்டுட்டேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நாங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேற்பட்ட அதாவது பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியாவே கிடைக்கும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்காம தயவுசு எக்ஸாமுக்கே போகாதீங்க சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அங்கே போய் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் ஐடியாவே கிடைக்கும் சரிங்களா? சரி ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்ப்போம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏகாதசி உருவக அணி, ஏகாதசி உருவக அணி. அடுத்து பார்ப்போம். அன்புள்ள அம்மா என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்றாங்க? ஆர் பாலகிருஷ்ணன், ஆர் பாலகிருஷ்ணன். அன்புள்ள அம்மா என்ற நூலை படைத்தவர் ஆர் பாலகிருஷ்ணன். கருப்பு தெய்வத்தை தேடி என்று தழுவல் நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருப்பு தெய்வத்தை தேடி என்ற தழுவல் நாடகத்தை இயற்றியவர் ஜெயகாந்தன். அடுத்து பாருங்கள். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் சி வை தாமோதரனார். அடுத்து கொஸ்டின். தமது மறைவின் போது எச்சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யார் அப்படின்னா முடியரசன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். 36வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம் அப்படின்றாங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்ன்றாங்க. இங்கிலீஷ் இஸ் எஸ் ஸ்பாக் அண்ட் பை மீ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஷிவானி வேர்ஸ் எ பில்ட் அரவுண்ட் ஹேர் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. WAIST சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு அப்படின்னு சொல்லி மீனிங்காக சரிங்களா? ஷிவானி வேர்ஸ் எ பில்ட் அரவுண்ட் ஹேர் இடுப்பு அதாவது வாசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட் மேட்டர் அப்படின்றாங்க. ஸோ ப்ரீமேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது முக்கியம், முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து லுக் ஷாந்தா இஸ் கோயிங் டு டேஸ் ஃப்ரம் த டேபிள் அப்படின்றாங்க. ஸ்லிப் SLIP அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து போவோம். ஐ சேட் வேர் ஹேர் த பாய்ஸ் அப்படின்னா ஐ ஆஸ்க்டு வேர் த பாய்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து சரியான ஆன்சராக. 41வது சூஸ் த சென்டென்ஸ் இன் சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்றாங்க. ஃபாஸ்ட் டென்ஸ் வந்து சொல்கிறாங்க சரிங்களா? அதாவது அதுப்போ ஃபாஸ்ட் டென்ஸ்னால் அந்த இடிஸ் கூட சேர்த்து வரணும், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா? இடின்னு வரணும். ஷீ ஒர்க்கடு எஸ்டர்டே சரிங்களா? இடின்னு சொல்லி வந்தது பார்த்தியா? ஸோ இறந்த காலம். அடுத்து போவோம். சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக் அப்படின்றாங்க. அஜித் சோல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்றாங்க. டூஸ் இ அப்படின்றது சரியான ஆன்சர். அவன் செஞ்சானா அப்படின்றது தான் சரிங்களா? அடுத்து போவோம். இது பாருங்கள் எப்படி கேட்டுக்கிறாங்க பாருங்களா. லாக் 3-5 லாக் ப்ளோ 25-27 இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3/2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான். ஈரிருப்பு பரவலின் சராசரி மறுப்பு அதாவது பரவற்படி அப்படின்றாங்க. NP √NPQ அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர் சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ த வேல்யூ அப்படின்றாங்க. அதாவது 3 கூட்டல் 11 5 கூட்டல் 11 16 மதிப்பு என்ன அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது தான். இதுக்கெல்லாம் டைரெக்டாக அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி வந்ததுன்னா 0 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு A/13 B/5 மற்றும் A.B=60 எனில் A×B அப்படின்றாங்க. ஸோ 25 அப்படின்றத வந்து சரியான ஆன்சர் சரிங்களா? அடுத்து போவோம். இது வந்து என்ற அணி சேர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிறாங்க. ABCD அப்படின்றத அணி சேர்ப்பில் இப்படி எழுதணுமா சரிங்களா? D-B-C-A அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஏ இங்கேயோ இங்கே இருக்கக்கூடிய டி தூக்கி மேலேயும் எழுதுகிறாங்க. அதேமாரி
பக்கத்தில் பக்கத்தில் அதாவது இருக்கிற ரெண்டு பியும் சியும் மைனஸ் போட்டுக்கிறாங்க. பூஜ்ஜிய அணியின் தரம் என்ன அப்படின்றாங்க, பூஜ்ஜியம்தான். ஒரு நீர்மத்தின் வெப்பநிலை அதிகரித்தால் அதன் பரப்பு இழுவிசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நீர்மத்தின் வெப்பநிலை அதிகரித்தால் அதன் பரப்பு இழுவிசை அதிகரிக்கும், சரிங்களா. மூடிய ஹார்கன் குழாயில் மேற்சுரங்கில் அதிர்வெண்ணின் தகவு என்ன அப்படின்றாங்க, 1:3, 5:7 அப்படின்றது தான் ஆன்சர். ரிமைனிங் க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.